இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். Man, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. மியாவரும் நம்முடைய தலையிலே தாழ்த்தி காலை வேளையில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறாய். நம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தாப்பனே, ஏசப்பா, நீங்கள் சர்வ வல்லமையிலே தேவன். இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு பேச விடுவா ஜெபிக்கிற ஆண்டவரே. இங்கே இடைப்படுங்க, நீங்கள் பெரிய காரியத்தை செய்ங்க. நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்ங்க. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மெடுத்து நாம் வாசிப்போம் யோவானின் புத்தகம் 15:16 நாம் எடுத்து வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே. நீங்கள் என் நாமத்தினாலே. பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. அதை அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே மூன்று நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், மூன்று நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இரண்டாவது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, ஆமென், அதை நான் தருவேன். ஆமென், மூன்றாவது, நீங்கள் கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்று நீங்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இந்த மூன்று நீங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடி வரலை, ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையில் தேவன் நம்மளை தேடி வந்தார். ஒன்றும் இல்லாத நம்மளை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியம், யோசிச்சு பாருங்க. ஒரு அதிகாரி நம்மளை தேடி வருவாங்களா? உலகத்தில் இருக்கிற பெரிய அதிகாரி நம்மளை தேடி வர வாய்ப்பே கிடையாது. அவர்களுக்கு நம்ம போய் பார்க்கணுன்னா கூட நேரம் தரமாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் தேவன் நம்மளை தேடி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதாகமத்தில் பல பிள்ளைகளை, அவருடைய தாசர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதில் தெரிந்து கொள்ளுகிறதுல இரண்டு வகைகள் இருக்கிறது. ஆமென், ஒன்று நேரடியாக பார்த்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறது. ரெண்டாவது வகை, ஆமென், ஆண்டவர் அவர்களோடு இருந்து இருந்து அவர்கள் கூட இருந்து செய்கிற செய்கைகளை பார்த்து மற்றவர்கள் அறிந்து கொள்வது, அப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு வகைகளில் தெரிந்து கொள்கிறார். உதாரணமாக நாம் சில காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, நேரடியாக ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சொல்லி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற இதை பார்ப்போம். சங்கீதம் 105:27 நாம் வாசிப்போம். சங்கீதம் 105:27 நாம் வாசிப்போம். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். ஆமென், ஆரோனை தெரிந்து கொண்டார். ஆமென், மோசேயை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்து, ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறது என்றால் மற்ற ஜனங்களை பார்க்கலோ, நம்மளை விசேஷித்தவர்களாய் பார்த்து பிரித்தெடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, அவர் தெரிந்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்த பொழுது
அவர்கள் நடுவிலே தான் எகிப்தியருடைய நடுவிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியர் மூன்று அற்புதங்களை தான் செய்ய முடிஞ்சிச்சு. அதற்கு மேலே அவர்களால் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் இது தேவனுடைய விரல் செயல்படுகிறது என்று அவர்கள் சொல்லி அப்படியே மீதி எல்லாவற்றையும் அப்படியே வேடிக்கைனா பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாவற்றையும் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஆமென் தெரிந்து கொண்ட தம்முடைய தாசனின் மூலமாய் பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். காரணம், கர்த்தர் நம்மளை குறித்து பெரிய நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை வியார்த்தின ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது அப்போஸ்தலர் 9:15 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:15 நாம் வாசிப்போம். அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். இந்த இடத்துல ஆண்டவர் அனனியாவை பார்த்து அவன் பவுலப்போஸ்தலனை பற்றி சொல்லுகிறார். அப்போ பவுலப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலனுடைய பின்னணியும் நம்மளுக்கு தெரிந்தால் பவுலப்போஸ்தலன் எவ்வளவு மிக முக்கியமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பவுலப்போஸ்தலன் அவன் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து வருகிறவர். ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் அவன் அந்த சிறு குழந்தைகளை அவர் அந்த ஏரோது ராஜா அழிக்கிறார். அவருடைய பேரன்தான் பவுலப்போஸ்தலன். ஒரு ராஜ வம்சத்தில் வருகிறார். ஆனாலும் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டபடியினாலே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் வருகிறார். அவன் ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் எவ்வளவு மிக முக்கியமானவர் என்று நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 23:24 நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 23:24 நாம் பார்க்கும் பொழுது பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேர்களை அழைத்து சசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் பவுலை ஏற்றி தேசாதிபதியாக ஃபெலிக்ஸின் இடத்திற்கு பத்திரமாக கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னது நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் ஏறக்குறைய 470 போர் சேவகரை பவுலப்போஸ்தலன் ஒருவருக்கு மாத்திரம் பாதுகாப்புக்காக அனுப்புகிறார்கள். மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஃபெலிக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்க ஃபெலிக்ஸ் என்னும் அதிபதி பவுலப்போஸ்தலனுக்கு மிக நெருங்கிய உறவினர். அவர்னா பவுலப்போஸ்தலன் நியாயம் தீர்க்க போகிறார். அப்படி இருக்கிற சமயத்தில் பவுலப்போஸ்தலன் எவ்வளவு மிக முக்கியமானவர். உலக பிரகாரமாக மாத்திரமல்ல பவுலப்போஸ்தலன் முக்கியமானவர். வேதாகமத்தில் அவன் புதிய ஏற்பாட்டில் முக்காவாசி புத்தகங்களை அவன் 17 புத்தகங்களுக்கும் மேலாக அவர் பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அவன் ஹல்லேலூயா. அவர் வேதாகமத்தில் மிக முக்கியமான மனிதர். அவன் உலகத்தில் மிக முக்கியமான மனிதர். அப்படிப்பட்ட முக்கியமான மனிதரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவன் ஹல்லேலூயா, விசேஷித்த நோக்கத்திற்காக. அவன் ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக, நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவன் ஹல்லேலூயா. ஏதோ நம்ம தற்செயலாக இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரவில்லை. கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறபடியினாலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். எடுத்து வாசிப்போம். 1:16 நாம் வாசிப்போம். 1:16 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை அவர்
நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணின நாள் முதற்கொண்டு எகிப்திலிருந்து புறப்படின நாள் முதல் என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாயிருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீது ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் என்று ஒரு மனதுக்குள்ளே நினைத்த பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அது தாவீது நினைக்கிறது உண்பதாகவே ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர், ஆமென், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். விசேஷத்த விதமாய் அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். பாஸ்டர்களை மாத்திரம்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அழைக்கிறார் அல்ல, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அநாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றத்துக்கு உண்பதாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். 3 ராஜாக்கள் 3:8 நம்ம வாசிப்போம் என்றால், 3 ராஜாக்கள் 3:8 நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். சாலமோன் செபிக்கும் பொழுது, ஆமென், இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். ஆமென், நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய சனம், ஆமேன், அதை நடத்துவதற்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்த சனம், ஆமேன். எப்பப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டத்தில் உபத்திரவத்தின் மத்தியிலே போகிறார்களோ, ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கி வந்து அவர்களை விடுவிப்பார். எவ்வளவு பெரிய இக்கட்டாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால், ஆமேன், ஹல்லேலூயா, அவர் நம்ம கஷ்டப்படுகிற வழியிலே, நம்ம, ஆமேன், உபத்திரவத்தின் வழியிலே கடந்து போகிற வழியிலே நம்மளுக்காக இறங்கி வருகிறார். நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். முதலாவது நான் சொன்னேன், நேரடியாக ஆண்டவர் சொல்லி தெரிந்தெடுக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் அடையாளங்களின் மூலமாய் அவர் தெரிந்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடையாளங்களின் மூலமாய், ஆமேன். எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:12 நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:12 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் பொழுது, ஆமென், திடீரென்று ஒரு தேவ தூதர் அவருக்கு முன்பாக தென்படுகிறார். அவரை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆண்டவர் கிதியோன் வந்து உடனே அதை நம், ஆமென், அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஆண்டவரிடத்தில் கேட்குறார், இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் விடுவித்தீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இப்போ நாங்கள் மீதியானவருடைய கையில் உபத்திரவப்படுறோமே ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் தெரிந்து கொள்ளுதலை அவர் உறுதிப்படுத்துகிறார். கிதியோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டீர் என்றால், நான் ஒரு தோல் உடையை, நான் ஒரு தோல் பகுதியை நான் போடுகிறேன், அதில் மாத்திரம் பனி பெய்யணும், சுற்றிலும் பனி பெய்யக்கூடாது. ஆமேன், அடையாளங்களின் மூலமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமேன், அதுவே ஒரு பெரிய அடையாளம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மளுக்கு தெரிந்து இந்த கொரோனாவில் மரித்திருக்கிறார்கள், ஆனாலும் நம்ம பிழைத்திருக்கிறோம் என்றால் அது ஒரு அடையாளம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ரெண்டாவது, எரேமியா 1:5 நாம் வாசிப்போம் என்றால்,
எரேமியா 1 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்ன உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் ஆமென் தாயின் கர்ப்பத்தில் உருவாதற்கு முன்னதாகவே ஆமென் ஹல்லேலூயா இங்கே தோன்றதுக்கு முன்னாடியே ஆமென் இங்கே நினச்சி பார்க்கறதுக்கு இல்லை ஆமேன் உங்கள் பெற்றோர் நினச்சி பார்க்கறதுக்கு உண்பதாகவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் ஆமேன் ஏதோ ஆமேன் இந்த நேரத்தில் இவர் தேவைப்படுகிறார் என்று இப்போ உடனே தெரிந்து கொள்கிறவர் அல்ல அவருடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தம் நீங்கள் தெரிந்து கொண்டுபட்டிருக்கிறீங்க ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவர் எரேமியாவை ஆமேன் முன்னமே தெரிந்தெடுத்து ஆண்டவர் எரேமியாவை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்கனவே அவர் நியமித்தார் ஆமென் ஹல்லேலூயா ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக ஏற்கனவே எரேமியாவை நிறைவேற்றி ஆமென் அவர் தெரிந்து கொண்டு எரேமியாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா மறுபடியும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால் மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்தை பார்ப்போம் என்றால் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பரலோகத்தின் திறவுகோல் நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் கரங்களை வியாத்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆமென் ஹல்லேலூயா இந்த இடத்துல ஆண்டவர் பேதுருவை தெரிந்தெடுத்தபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் பார்ப்போம் ஆமென் 19 வசனத்தை நம்ம மறுபடியும் பார்ப்போம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் ஆமென் ஆண்டவர் பேதுருவிடத்தில் தருகிறார் யோசித்து பாருங்க ஒரு பெரிய அரண்மனை ஆமென் அதோட சாவியை யாராச்சும் அவங்களுக்கு சும்மா தந்துருவாங்களா அப்படி இல்லை ஆனால் ஆண்டவர் பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய திறவுகோலை பேதுருவின் கையில் தந்திருக்கிறார் ஆமென் பேதுருவோட கையில் தந்தார் என்றால் இன்றைக்கு அது நம்ம கைகளிலையும் இருக்கிறது ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டபடியினாலே அதை நம்ம கையிலும் கொடுத்திருக்கிறார் அதனால தான் சொல்லுகிறார் பரலோகத்தில் நீங்கள் எதை கட்டினாலும் அது இந்த பூமியிலே கட்டப்படும் பூமியிலே எதை ஆமென் கட்டவிழ்த்தாலும் அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் பூமியில் எதை கட்டினாலும் அது பரலோகத்தில் கட்டப்படும் ஆமென் ஹல்லேலூயா எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் நம்ம கையில் தந்துட்டார் காரணம் நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா அருமையாக பேதுரு இவ்விதமாக சொல்லுகிற 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில் அருமையாக பேதுரு இவ்விதமாக சொல்லுகிறார் ஆமென் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள் ஆமென் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் அது நம்மளுக்கும் வருகிறதா இருக்கிறது ஆமென் ஹல்லேலூயா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்ம சுரந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன ஆண்டவர் ஆமென் தாயின் கருவில் இருக்கிறதுக்காகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் ஆமென் எப்படி என்றால் ஆமென் என்னுடைய தாயின் கருவிலே நான் இருக்கும் பொழுது நான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் பைபிள் ஸ்டடிக்கு சர்ச்சுக்கு போகிற சமயத்தில் ஈசாக்கை குறித்து வேத பைபிள் ஸ்டடி எடுத்துக்கொண்டிருக்க உடனே எனக்கு ஈசாக் என்று பெயரிட்டார்கள் ஆமேன் அந்த இடத்துல என்னை ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள் ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அவ்விதமாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் ஆமேன் நம்ம ஒவ்வொருபடியும் கர்த்தர் ஒவ்வொரு விதங்களிலே நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் ஆமேன்
பல விதத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்க, ஆனாலும் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி தெரிந்து கொண்ட ஆண்டவர் தம்முடைய தாசர்களை, தெரிந்து கொண்ட தாசர்களை சிலரை ஆமென் பார்த்து விசேஷத்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஆமென். ஆதியாகமம் 12:1-3 நம்ம பார்ப்போம் என்றால், ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வைப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆமென். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்தார் என்றால் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நான் ஒரு கடைக்கு போனேன்னா அவன் உடனே பக்கத்தில் இன்னும் ஒரு 4-5 பேர் அந்த கடைக்கு உடனே வந்து விடுவார்கள். அது எப்படி வருகிறார் என்று தெரியாது. அதை நீங்கள் சோதித்து பாருங்கள். அது இங்கே ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அது வரைக்கும் அந்த கடை காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போன பிறகு வேகமாக இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் வந்து விடுவார்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நம்ம போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் நம்ம கூட வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடம் செழிக்கும், அந்த இடம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடம் நம்ம, ஆமென், நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் என்றால் அந்த காரியம் வாய்க்கும். காரணம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற சமயத்தில், ஆமென், யோசுவா 1:5 நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். நான் மோசியோடு இருந்தது போல நான் உன்னோடனே இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் முதற் பகுதியில் ஆமென் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். இங்கிலீஷ் பைபிள் எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது? நோ ஒன் வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட். அவர்கள் நினைப்பார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவர்களால் முடியாது, அவர்களால் முடியாது. நான் விட மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. No one will be able to stand. Amen. Hallelujah. அவர்கள் நினைப்பாங்க இப்படி ஆச்சும் உங்களுக்கு தீங்கு பண்ணணும், இவங்களுக்கு எப்படி ஆச்சும் விரோதமாக எழும்பி நிற்கணும். ஆனால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார். காரணம், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டுவேன், விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. காரணம், கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். காரணங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் எப்போதும் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கைவிட்டுட்டு போகிற தேவன் இல்லை. அந்த இடத்துலையும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 3, ஆமென், ஹல்லேலூயா. 2 Corinthians 12:9 நம்ம பார்ப்போம் என்றால், பவுல் அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதற்கவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், ஜீவனுள்ள நாளெல்லாம், ஆயுசு நாட்கள் எல்லாம், கடைசி வரைக்கும் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய பலன் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அதுதான் நம்மளை அனுதினமும் நடத்தி கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் யோவான் 15:16 நாம் வாசிப்போம். யோவான் 15:16 நாம் வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக போதும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆமென். ஆங்கில வேதாகமத்தில், இங்கிலீஷ் பைபிளில் விதமாக சொல்லப்பட்டிருக்கு, வாட்ஸ் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம், என்ன வேணும் என்றாலும் கேளுங்கள், எது வேணுமானாலும் கேளுங்கள். ஆமென்.
இதெல்லாம் கேட்கணும் என்று ஆண்டவர் ஒரு ரூல் போடலை, இப்படினா கேட்கணும் என்ற வரைமுறை வைக்கலை. எது வேணாலும் கேளுங்க, ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அவருடைய நாமத்தில் கேளுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி எது வேணாலும் கேளுங்க, ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். கேட்கறது பார்த்து கேட்கணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எதை கேட்குறீங்களோ ஆண்டவர் நிறைவேற்றுவார். வேதாகமத்தில் ஆமென், ஆண்டவர் தொடர்ந்து மூன்று இதை இந்த முந்தின அதிகாரத்தில் இந்த யோவான் 15:16 அதுக்கு முந்தின அதிகாரத்திலையும் அதுக்கு பிந்தின அதிகாரத்திலையும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறத பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 14:13 நம்ம பார்ப்போம் என்று நான் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 14:13 அதுக்கப்புறம் யோவான் 15:16 ஆண்டவர் கேட்கிறத பற்றி சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் யோவான் 16:23 மறுபடியும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாக ஆண்டவர் அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்தில் குறிப்பிட்ட விதமாக ஒரு 4 நபர்கள் ஆமென் சில காரியங்களை அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்ப்போம். ஆமென், நியாயாதிபதிகள் 13:8-9 நம்ம பார்ப்போம் என்றால் நியாயாதிபதிகள் 13:8 வாசிக்க வேண்டாம். நியாயாதிபதிகள் 13:8-9 நம்ம பார்ப்போம் என்றால் மனோவா ஆமேன், மனோவா என்பவர் சிம்சனுடைய தகப்பனார். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே என்னோடு பேசுங்க, எனக்கு மறுபடியும் தரிசனமாக. ஏற்கனவே மனோவாவுடைய மனைவியிடத்தில் ஆண்டவர் தரிசனமாகி ஆமேன் சிம்சோனை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ப அறிவுரைகளை ஆண்டவர் சொன்னார். ஆமேன். ஆனால் அந்த சமயத்தில் மனோவா அந்த இடத்துல இல்லாதபடியினாலே மனோவா அவர் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்தில் போய் செபிக்கிறார். ஆண்டவர் என்னோடு பேசுங்க, என்னிடத்தில் நீங்கள் தரிசனமாக என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக ஆண்டவர் வந்து மனோவா இடத்தில் அவர் தரிசனமாகுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் செபத்தை கேட்கிறவர். ஆண்டவர் நம்ம என்ன காரியத்திற்கு செபம் பண்ணாலும் என்னத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக 100% அதை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானத்தில் குறைவில்லவன் கர்த்தரிடத்தில் கேட்கவன். ஆமேன், ஒருபோதும் கடிந்து கொள்ளாதவர். ஆமேன், யாக்கோபு 1:5 ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவரிடத்தில் கடிந்து கொள்ளுதல் இல்லை. அவர் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார், தாராளமாய் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமமே பொதுவாக 2 Samuel 7:13 26 நம்ம பார்க்கும் பொழுது 2 Samuel 7:13 ஏற்கனவே தாவீதுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக 13 சொல்லுகிறார், உன்னுடைய ஆமேன் உன்னுடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தினேன், உன்னுடைய வீட்டை நான் ஸ்திரப்படுத்திட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் 26 தாவீது மறுபடியுமாக அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலைத்திருக்கட்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆமே, என்னன்னா தீர்க்கதரிசனம் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்டு இன்றைக்கு வரைக்கும் தாவீதுடைய சிங்காசனத்தை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், தாவீதை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நம்மளுக்கு வருகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு வருகிறது. அதை நாம் பிடித்து கொண்டு நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை நம்மளுக்கு தருகிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 ஆமே, மார்க்கு 5:22-23, 41-42 நாம் பார்ப்போம் என்றால் யவிரு என்ற ஒருவர் தேவாலய தலைவன் அவர். அவர் இயேசுவின் இடத்துல வந்து ஆண்டவரே என் மக ஆண்டவரே சாக கிடக்கிறா, அவன் எப்படியாச்சும் பிழைக்கணும் என்பதற்காக ஆண்டவரிடத்தில் இயேசுப்பா என்ற இடத்துல வருகிறார். அப்படி வருகிற சமயத்தில் ஆண்டவரும் கூட செல்கிறார். அப்போ அங்கே போகிற வழியில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை சோகப்படுத்தி அவர் தொடர்ந்து போகிற சமயத்தில் யபிரினுடைய வீட்டிலிருந்து ஆள் வருது, போதகரை துக்கப்படுத்த வேண்டாம், உங்கள் மகன் மறித்துட்டா, நீங்கள் வாங்க, போதகர் வர வேண்டான்ற மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஹல்லேலூயா,
அவர் அமேன் ஜெபம் பண்ணதை கேட்கிற ஆண்டவர், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ள ஆண்டவர். யபீரு கேட்டதை அவர் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். யபீரு கேட்ட உடனே ஆண்டவர் போய் அந்த இடத்துல தலிதா குமாய் தலிதா குமி என்று சொல்லி சிறு பெண்ணே எந்திரின் கையை பிடிச்சி தூக்கி விடுத்து இந்த பொண்ணை உயிரோடு அமேன் மறுபடியும் கொண்டு வந்தார். அமேன் ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தர் நிச்சயமாக அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹாலலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் நாங்களுக்கு தருவார். எதை கேட்டாலும் அமேன் ஹாலலூயா. பெரிய காரியம் சின்ன காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அமேன் அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அமேன் ஹாலலூயா. யோவான் 2:3-9 யோவான் 2:3-9 இப்போ பார்ப்போம் என்றால் அந்த இடத்துல கானாவூர் கல்யாணத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. கானாவூர் கல்யாணத்தை பற்றி, கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கினார். அது பெரிய அற்புதம். ஆமாம், அது பெரிய அற்புதம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் இன்னொன்று இருக்குது. ஆண்டவர் திராட்சை பழங்களை பயன்படுத்தாமல் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். அதோடைய நிறம் மாறுவதற்காச்சும் திராட்சை பழம் தேவைப்பட்டிருக்கும். அப்படி இல்லை அதோட சுவை வருவதற்காச்சும் திராட்சை பழம் தேவைப்பட்டிருக்கும். அப்படி இல்லை அந்த மனம் தேவைப்படுவதற்காகவாச்சும் திராட்சை பழம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி ஒரு திராட்சை பழம் கூட பயன்படுத்தாமல் அமேன் ஆண்டவர் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு திராட்சை பழம் இல்லைனாலும் ஆண்டவர் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடியும். நீங்கள் கேட்கும் பொழுது அமேன் ஹாலலூயா. அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது எல்லாரும் ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறார்கள். ஆண்டவர் ஒன்றுமில்லாததிலிருந்து அந்த இடத்துல என்ன இருக்கிறதோ அதை வைத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். நிச்சயமாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி உங்களுக்கு என்ன ரொம்ப தேவையாக இருக்கிறதோ அதை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க. நிச்சயமாக ஆண்டவர் அமேன் ஹல்லேலூயா ஒரு பதில் தரப்போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் செபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளாயும் என்னுடைய செபிகள் கேட்கிறவர்களாக இருக்கிறது என ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசப்பா செபிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்ன தேவையை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ, உடைய சித்தத்தின்படி என்னத்தை கேட்கிறார்களோ அதை நீங்கள் தர வேண்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய மனதின் வாஞ்சைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இங்கே மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே. அமேன் அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் யோவான் 15:16 நீங்கள் அமேன் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் பிதா மகிமைப்படும்படியா அதை தருவேன். அமேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அமேன். முதலாவது எதை கேட்டாலும் என்று நாம் பார்த்தோம். ரெண்டாவது என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அதை நாம் கேட்க வேண்டும். என்னுடைய தகப்பனார் இவ்விதமாக அவர் சொல்வார். அமேன். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எதை ஜெபத்தை முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாம் முடிக்க வேண்டும். காரணம், ஒரு செக் நம்ம எழுதும் பொழுது அந்த செக்கில் அமேன் அந்த கடைசியாக கையெழுத்து போடணும். அப்போ தான் அந்த செக் அமேன் செல்லும். அந்த செக்கோட மதிப்பு இருக்கிறது. அவ்விதமாக நம்ம ஒரு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுது தான் அமேன் அதற்குரிய மதிப்பு இருக்கிறது, அது செல்லுபடி ஆகும். அவ்விதமாக நம்ம இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இயேசுவின் நாமத்தினாலே எதற்கு கேட்க வேண்டும்? ஒரு மூன்று காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது எபிரேயர் 7:25 நாம் வாசிப்போம். எபிரேயர் 7:25 நாம் வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராயும் இருக்கிறார். அமேன் ஹல்லேலூயா. ஆண்டவர்
மரித்ததினாலே நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் நம்மளுக்கு பரிந்து பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப அருமையாக போடப்பட்டிருக்கிறது. மேலும் தமது மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். இப்போ இயேசுவின் நாமத்தினால பிதாவின் இடத்துல எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி அதை நம்மளுக்கு வாங்கி தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்காக பரிந்து பேசுகிற தேவன் இருக்கிறார். நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும்? ஆமென். மத்தேயு 28:18 நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் பரத்துக்கு ஏறுகிற பொழுது கடைசியாக சொன்ன, ஆமென், இந்த உலகத்தில் கடைசியாக சொன்ன முதல் வார்த்தை இதுதான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் கடைசியாக இந்த பூமியிலிருந்து பரத்துக்கு ஏறுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆமென், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அது மாத்திரம் அவர் சொல்லல, அவர் சொல்லுகிறார், ஆமென், உலகத்தின் முடிவு பரியந்த கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோட இருக்கிறேன், ஒவ்வொருவரோடும் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு. எதை கேட்டாலும் அவர் தருவதற்கு அதிகாரம் இருக்கு. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதை கேட்டாலும் அவர் தருவார். அவரிடத்துல இருக்கு, அவர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் புதிதாக உருவாக்க முடியும், அவர் உருவாக்கி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை இல்லை தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பலவீனமா ஆண்டவர் புதிதாக உருவாக்குவார். என் உள் எந்திரங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவர் நம்ம தோன்றும் போதே எல்லாவற்றையும் உருவாக்குனவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உருவாக்குகிற தேவன். புதிதாக தேவைப்பட்டால் அவர் உருவாக்கி தருவார். ஆமென். அவர் ஏதாச்சும் மற்றவங்க இடத்துல வாங்கி தரணும் அப்படி இல்லை, அவர் உருவாக்குவார், அவர் புதிதாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிப்போம். மூன்றாவது, ஏன் இயேசுவின் மூலமாக, இயேசுவின் நாமத்து மூலமாக நாம் செய்பிக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் இருக்கும்போது சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன், தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்கள் நம்மளுக்கு தீமை நினைத்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். கரங்களை வியாத்தி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. ஆமென். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். ஆமென். யோசுவாவை பார்த்தாதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நான் உன்னோட இருக்கிறேன். யாராச்சும் நினைச்சா கூட உனக்கு விரோதமாக எந்திரிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் உன்னோட இருக்கிறேன். ஆமேன். அதை தான் முன்கூட்டியே யோசுவா அவர் பார்க்கிறார். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்து, ஆமேன், அந்த கானான் தேசத்தை உளவு பார்க்க போகிற சமயத்தில், ஆமேன், யோசுவா அவர் பார்த்து சொல்கிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிச்சு. அந்த நிழல் இப்போ நம்ம கூட இருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு நம்மளோடு இருக்கிறார். இயேசு நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். மற்றவங்க இப்போ ஒன்றும் இல்லை,
நம்ப விசேஷித்தமானவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லணும்னு பார்த்தேன், மணி ஆயிவிட்டது. அதனால் இந்த இடத்துலே நான் நிறுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்க, உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஆமென். தாயின் கருவிலை உருவாதற்கு உன்னதாகவே உங்களை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நம்ம எழும்பி நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி, எதை கேட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நோரி ரியா பாஷா பரபரபரபரபரபா. ஹல்லேலூயா. 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 இயேசுவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எப்போதும் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமையிலிருந்து புதிதாக உம்மால உருவாக்க முடியும் ஆண்டவரே. பரிசுத்தரே, இயேசுப்பா செபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையிலிருந்து ஆண்டவரே, இயேசுப்பா தாவீதை நீர் அரசனாய் மாற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுப்பா பெரிய ராஜாவுடைய வம்சத்தில் இருந்த ஆண்டவரே பவுலை ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே உடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகல் அதிகாரம் உம்மிடத்தில் இருக்கு, அதை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. லவ்ரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். லவ்ரே ரியா பா ஷபா ரபா 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 ரபா. ஏசப்பா, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வேண்டி கொண்டு எல்லா காரியத்தையும் நீ நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறோம். நாம மகிமைப்படுத்தும். நீர் வியர்த்தப்படுவீராக. நீர் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2242-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.